ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது 27/3/2019 புதன்கிழமை கமாடிட்டி மார்க்கெட்ல பேசிக்கா நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பத்தி எல்லாம் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். சோ லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் குளோபல் மார்க்கெட் பாத்திரலாம். யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவிட்டியா க்ளோஸ் ஆகி நேற்று முடிவடைந்திருக்கு. அதே மாதிரி யூரோப் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. காலையில ஓபன் ஆன ஏசியன் மார்க்கெட்ல நிக்கி நெகட்டிவா இருக்கு. எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி 0.50 புள்ளிகள் நெகட்டிவா இருக்கு. மத்தபடி ஏசியன் மார்க்கெட் மிக்சட் மார்க்கெட்ல இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் வருதா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மத்தபடி இந்திய பங்குச்சந்தை ஓபன் ஆகி 29 புள்ளிகள் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஹை அப்படின்னு பார்த்தோம்னா 537 அப்படிங்கிற லெவல, 11,537 தொட்டிருக்கு. மத்தபடி கமாடிட்டிஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குளோபல் வைஸ்ல கமாடிட்டியில க்ரூட் ஆயில் பாசிட்டிவா 0.21 புள்ளிகள் பாசிட்டிவா ட்ரேட், சாரி 0.10 புள்ளிகள், 59.80 அப்படிங்கிற லெவல் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரெண்ட் ஆயில் 0.16%, 67.27 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மத்தபடி கோல்ட் சில்வர், இந்திய பங்கு சந்தையில கோல்ட் சில்வர் பாசிட்டிவா இருக்கு. குளோபல்ல கோல்ட் சில்வர் பாசிட்டிவா இருக்கு. மத்தபடி நேச்சுரல் கேஸ் நெகட்டிவா இருக்கு. அலுமினியம் ஜிங்க் நெகட்டிவா இருக்கு. லெட், நிக்கல், காப்பர் நெகட்டிவா இருக்கு. லெட் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்திய கமாடியை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் பாசிட்டிவா இருக்கு. நேச்சுரல் கேஸ், அலுமினியம், நிக்கல், ஜிங்க் எல்லாம் நெகட்டிவா இருந்தாலும் காப்பரும் லெட்டும் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மத்தபடி இந்திய ரூபாயின் மதிப்பு 9 காசுகள் குறைந்து 68.95 அப்படிங்கிற லெவல தற்சமயம் இருக்கு. மத்தபடி இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் 27 க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. அதை பொறுத்து நிறைய சேஞ்சஸ் வந்து வாலட்டாலிட்டி மார்க்கெட்ல இருக்கும். ஸோ அதை கண்டிப்பா நம்ம கவனிக்கலாம். அடுத்தது இன்னைக்கு பிவோட் லெவல், அலுமினிய பொறுத்த வரைக்கும் 129.32 அப்படிங்கிற லெவல்ல 130.84 மேல ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. 128.44 கீழே சப்போர்ட் இருக்கு. காப்பர் மினி 437.55 அப்படிங்கிற லெவல்ல 439.8 மேல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 436 கீழே சப்போர்ட் இருக்கு. க்ரூட் ஆயில் மினி 4139 அப்படிங்கிற லெவல்ல 4189 மேல ரெசிஸ்டன்ஸும், 4099 கீழே சப்போர்ட்டும் இருக்கு. கோல்டு மினி 32118 அப்படிங்கிற லெவல்ல 32205 மேல ரெசிஸ்டன்ஸும், 32236 கீழே சப்போர்ட்டும் இருக்கு. லெட் மினி 137 அப்படிங்கிற லெவல்ல 138 மேல ரெசிஸ்டன்ஸும், 135.81 கீழே சப்போர்ட்டும் இருக்கு. சில்வர் மினி 38417 அப்படிங்கிற லெவல்ல 38536 மேல ரெசிஸ்டன்ஸும், 38235 கீழே சப்போர்ட்டும் இருக்கு. ஜிங்க் மினி 200.83 அப்படிங்கிற லெவல்ல 203.81 மேல ரெசிஸ்டன்ஸும், 199.26 கீழே சப்போர்ட்டும் இருக்கு. நிக்கல் மினி 894.77 அப்படிங்கிற லெவல்ல 908 மேல ரெசிஸ்டன்ஸும், 886 கீழே சப்போர்ட்டும் இருக்கு. நேச்சுரல் கேஸ் 189 அப்படிங்கிற லெவல்ல 190.14 மேல ரெசிஸ்டன்ஸும், 187.54 கீழே சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இது வந்து இன்னைக்கு கமாடிட்டிஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பிவோட் லெவல். ஸோ இந்த பிவோட் லெவல்ஸ் நிச்சயமா இன்னைக்கு ட்ரேடிங்க்கும் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க கமாடிட்டிஸ்ல ட்ரேட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ சோ மச். இன்றைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.